அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரசன்ன வகைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடிகார பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், அப்புறம் நம்மளுடைய நிமித்தங்கள், பிரசன்ன முறைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் இந்த டேரட் பிரசன்ன முறை. இந்த டேரட்கோட ஒரு பிரசன்ன முறை தாங்க. நீங்கள் டேரட் பிரசன்னம் அப்படின்னா அது பார்த்த நொடியிலேருந்து அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும், கேட்ட நொடியிலேருந்து அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான். இந்த டேரட் கார்டு வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி நம்மளுடைய கேள்விகளுக்கு அப்படியே பலன் சொல்கிற மாதிரி தான். ஒரு எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறது, இல்லை நம்மளுடைய குலதெய்வம் என்ன, நாம் வழிபட வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த மாதம் நமக்கான நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அது மாதிரி பலன் கேட்க முடியும். அது வந்து டாரட் கார்டுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள் அண்டு ஸ்பெஷலுங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து இதில் பலன் எடுத்துட முடியும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து டாரட் கார்டை பயன்படுத்த முடியும். இது வந்து மேல்நாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் அது நம்மக்கிட்டேருந்து போன விஷயங்கள் தான். ஜோதிட முறைகள் எல்லாமே இங்கேருந்து போன விஷயங்கள் தான், நம்மளுடைய முன்னோர்கள்கிட்டேருந்து போன விஷயங்கள் தான். அந்த டேரட் கார்டில் இருக்கிற ஒவ்வொரு படங்களும் நம்மளுடைய தெய்வங்களை குறிக்கக்கூடிய விஷயமாக தான், ஒரு தேவதைகளை குறிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இந்த வாரத்துக்கான ஒரு பொது பலனாக நம்ம பார்ப்போம். இது வந்து கார்டு பார்த்த நொடியிலேருந்து உங்களுக்கு பலன் நடக்க ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், நான் எடுத்த கார்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த வாரத்துக்கான நமக்கு பலனாக வந்திருக்கு. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிற மாதிரி ஒரு கார்டாக அமைஞ்சிருக்கு. இந்த கார்டுக்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள். இந்த கார்டை பார்த்த நொடியிலேருந்து அதுக்கான பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேர் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக காதில் சொல்ல தயங்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சமயம். இது நீங்கள் தாராளமாக அதுக்கான முயற்சியில் வந்து கை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும். ரொம்ப நாளாக திருமணத்திற்காக காத்துட்ருக்கவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கும் உங்களுக்கே நிறைய சுப விரயங்கள் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. இந்த கார்டை பார்த்தவங்களுக்கு இந்த பார்த்த நொடியிலேருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக நம்புகிறீங்க அப்படின்றதுல தான். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கடவுள் துணையோடு நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து நம்ம செயல்படுத்தும் போது இது இன்னும் பல மடங்காக பெருகும். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். எல்லாம் நல்ல இறைவன் அருள் புரியட்டும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நேரம் கிடைக்கும்போது இது மாதிரியான தகவல்களை நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. சந்திரமௌலி மகாபரிவா ஜோதிட மையத்திலிருந்து நன்றி, வணக்கம்.